தமிழகத்தில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் ரயில்வே துறையின் புதிய திட்டங்கள், தேசிய நெடுஞ்சாலை துறையின் புதிய திட்டங்கள் உட்பட 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையையொட்டி நகரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாநகரம் முழுவதும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் மக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையை அடுத்து சென்னையில் ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். சென்னையில் முக்கியமான சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக ஆரஞ்சு நிற பலூன்களை பறக்கவிட இருந்த பாஜகவினரை போலீசார் தடுத்து பலூன்களை பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையிடம் உரிய அனுமதி பெறவில்லை என்றும் பாதுகாப்பை காரணம் காட்டியும் பலூன்களை வானில் பறக்கவிடக்கூடாது என போலீசார் அனுமதி மறுத்தனர். பலூன்களை பறிமுதல் செய்து அவற்றை ஒரு அறையில் போட்டு பூட்டி வைத்தனர். சீனர்களுக்கு முறைகேடாக விசா பெற்றுத்தந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜரானார். விசா முறைகேடு வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐயை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இன்று காலை அவர் நேரில் ஆஜரானார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் பாஜக பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் நேற்று முன்தினம் இரவு பாஜக பிரமுகர் பாலச்சந்தர் பொது வெளியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 3 பேர் அடங்கிய கொலை கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 15 நாட்களுக்கு பிறகு 5 அலகுகளிலும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலக்கரி தட்டுப்பாடால் 5 அலகுகளும் முழுமையாக செயல்பட முடியாமல் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு முதல் 5 அலகுகளிலும் முழுமையாக 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குஞ்சப்பனை அருகே சுற்றி திரிந்த ஒற்றை காட்டியானை அந்த வழியாக சென்ற சுற்றுலா பயணியின் காரை வழி மறித்து தாக்கியது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் எனவே சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கணபதி பாளையத்தில் மனைவி மகள் பிரிந்து சென்ற சோகத்தில் ராசு என்பவர் நடுரோட்டில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பலத்த தீக்காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் தனியார் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர் ஒருவர் கல்லூரியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது என்ஜினில் ஏற்பட்ட தீ மலமலவென வாகனம் முழுவதும் பரவி எரிந்தது. இருசக்கர வாகனத்தில் பயணித்த மாணவர் உடனடியாக கீழே இறங்கிவிட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் மது குடிக்க பணம் தருமாறு கத்தியை காட்டி மிரட்டிய நடவண்டி மோகன் என்பவர் அங்கு பழக்கடை நடத்தி வரும் தந்தையும் மகனுமான ஆனந்த மாரிமூர்த்து, மதியழகன் ஆகியோர் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அவர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். ஏற்காடு படகு இல்லத்தில் மிதக்கும் உணவகம் அமைப்பது குறித்து அமைச்சர் திரு மதிவேந்தன் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
ஏரி முழுவதும் படகில் பயணித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் ஏரியில் மிதவை உணவகம் அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை நந்தனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை அலுவலகம் செப்டம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமையகம் தற்போது கோயம்பேட்டில் செயல்பட்டு வருகிறது. அங்கு போதிய இடவசதி இல்லாததால் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 3.90 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 365 கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலகம் கட்டப்படுகிறது. வனவிலங்குகளை பாதுகாக்க சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்களும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் புதிய வழிமுறையை கண்டறிந்துள்ளதாக சென்னை ஐஐடி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு கணித தேர்வில் தவறான கேள்விகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு கணித பாட தேர்வில் ஒரு சில வினாக்கள் நடத்தப்படாத பாடங்களில் இருந்து கேட்கப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தேர்வுத்துறை நிபுணர் குழுவினர் ஆய்வு நடத்தினர். ரேஷன் அரிசியை சட்டவிரோதமாக கடத்துபவர்கள் மற்றும் பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை டிஜிபி அபாஷ்குமார் எச்சரித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபட்டதாக 1995 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1740 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள சனீஸ்வரன் கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி நடைபெறும் பிரம்மோற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜூன் 9ஆம் தேதி தேரோட்டமும் 10ஆம் தேதி தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும். தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் திருவீதி உலா வரும் நிகழ்வை ஆண்டுக்கு ஒருமுறை பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே காண முடியும். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 45வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பட்டாம்பூச்சி, பேருந்து, மேட்டூர் அணை, வள்ளுவர் கோட்டம், குழந்தைகளை கவரும் வகையில் உருவாக்கப்பட்ட சிங்சான் ஆகிய உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நேற்று தொடங்கிய இந்த கோடை விழா வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஏற்காட்டிற்கு 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. ஏற்காடு அடிவாரம், அயோத்தியாபட்டினம், சீலநாயக்கன்பட்டி, ஐந்தரோடு, பழைய பேருந்து நிலையம், சூரமங்கலம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் இடைவிடாது பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் காய்கறி உள்ளிட்ட காலை நேர வியாபாரம் சற்று பாதிக்கப்பட்டது. மதுரையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மேயர் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் துர்கா காலனி பகுதியில் மாநகராட்சி மேயர் இந்திராணி தலைமையில் நல்வாழ்வு மையத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கு பதில் அளிக்காமல் அங்கிருந்து செல்ல முற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்கு வந்த மேயர் காரை முற்றுகையிட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் 4 குழந்தைகளுக்கு HIV பாதிக்கப்பட்டோரின் ரத்தம் ஏற்றப்பட்ட அவலம் நடந்துள்ளது. தலசீமியா எனும் ரத்த அழிவு சோகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாக்பூர் அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றப்பட்டது. இதில் 4 குழந்தைகளுக்கு HIV பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே 4 குழந்தைகளில் 1 குழந்தை உயிரிழந்ததை அடுத்து இச்சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ம
மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு 914,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். நடப்பாண்டு இளநிலை பட்ட படிப்புகளுக்கான கியூட் தேர்வு ஜூலை முதல் வாரம் நடைபெற உள்ளது. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் கணினி வழியில் கியூட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை நடத்த உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,628 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,31,44,820 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 18 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,24,525 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 15,414 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 4,26,4,881 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 2,167 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 192,82,03,555 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் 2024 ஆண்டுக்குள் டீசல் பயன்பாடற்ற விவசாயத்துக்கு மாற முயற்சிக்க வேண்டும் என்று மத்திய மின்சார மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் வலியுறுத்தியுள்ளார். மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய திரு ஆர் கே சிங் எரிசக்தித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த மாநில அளவிலான வழிகாட்டுதல் குழுக்களை அமைக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனத்தின் கணினி அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட ரான்சம் வேர் இணைய வழி தாக்குதலால் அந்நிறுவனத்தின் விமான சேவை பாதிக்கப்பட்டது. நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப குழு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து பிரச்சினையை தற்போது சரி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறையின் அனுமதி பெறாமல் திரு ராகுல்காந்தி பிரிட்டனுக்கு பயணம் செய்தது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த பயணத்திற்கு வெளியுறவுத்துறையின் அனுமதியை திரு ராகுல்காந்தி பெறவில்லை என கூறப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களான பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரியை உள்ளடக்கிய சார்தாம் யாத்திரையில் மோசமான வானிலையால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. இதனால் சார்தாம் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வானிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது. காங்கிரஸில் இருந்து விலகிய மூத்த தலைவர் திரு கபில் சிபல் அக்கட்சியை பற்றி எதுவும் பேசமாட்டேன் என கூறியுள்ளார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அவர், 31 ஆண்டுகள் உறவில் இருந்த ஒரு கட்சியிலிருந்து வெளியே வருவது எளிதானதல்ல என்றும் காங்கிரஸை பற்றி தான் விமர்சிப்பது ஏற்புடையதாக இருக்காது என்றும் தெரிவித்தார். எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு விற்பனை செய்து வரும் மத்திய அரசு மேலும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் 100% பங்கையும் விற்க முடிவு செய்துள்ளது. பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் அரசுக்கு மீதமுள்ள 29.5% பங்கையும் விற்பனை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் அமைச்சர் எம்எல்ஏ வீடுகள் எரிக்கப்பட்டு வன்முறை தொடர்பாக 46 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோனசீமா மாவட்டத்துக்கு சட்டமேதை பி ஆர் அம்பேத்கரின் பெயரை சூட்ட மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு அந்த மாவட்டத்தில் உள்ள சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது.
ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோணசீமா மாவட்டத்திற்கு பிஆர் அம்பேத்கர் பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி நடத்த இருந்த 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திராவில் பல இடங்களில் கலவரம் வெடித்துள்ள நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய அந்த மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 10 மாவட்டம் சந்துரோவை சேர்ந்த டிவி நடிகை ஒருவர் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் அவரது உறவினர் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளார். இந்த படுகொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் டிவி நடிகையை சுட்டுக் கொன்றவர் லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த தீவிரவாதிகள் என பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். டிவி நடிகையை 3 பேர் சேர்ந்து சுட்டுக் கொன்றதாகவும் அந்த தீவிரவாதிகளை தேடி வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டிய வழக்கில் யாசின் மாலிக்கிற்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் கடந்த 2019 கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒருவர் கட்டி வைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜோத்பூரில் உள்ள மர்வாரி என்ற மாவட்டத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. மோசடியில் ஈடுபட்டதால் அவர் கட்டி வைத்து தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் இருசக்கர வாகனங்களில் பின் இருக்கையில் பயணிக்கும் நபர்களுக்கும் தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி மும்பை போக்குவரத்து காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இந்த உத்தரவு அடுத்த 15 நாட்களில் அமலுக்கு வரும் என்று மும்பை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விதியை மீறுபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் அல்லது 3 மாதம் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் செல்போனை திருடிய நபரை லாரியில் கட்டி வைத்து செருப்பு மாலை அணிவித்து தாக்குதல் நடத்திய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள பராதீப் என்ற பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. லாரியில் இருந்த செல்போனை எடுத்ததால் அவர் மீது ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹிமாச்சல மாநிலம் தர்மசாலாவில் அமைந்திருக்கும் திபேத் கோவிலில் புத்த மத தலைவர் தலாய்லாமா நீடோடி வாழ வேண்டி சமய சடங்குகள் நடைபெற்றன. ஏராளமான புத்த பிட்சுகள் நடத்திய இந்த சடங்கு நிகழ்ச்சியில் தலாய்லாமாவும் கலந்து கொண்டார். தர்மசாலாவில் உள்ள சுக்லகாங் என்ற இடத்தில் இந்த பாரம்பரிய புத்த மத சடங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. அசாமில் தற்போது மழை குறைந்துள்ளதால் வெள்ள பாதிப்பும் குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மாநிலத்தில் 580,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 80,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அசாம் மாநில பேரிடர் நிர்வாக ஆணைய தலைமை அதிகாரி ஞானேந்திர தேவ் திரிபாதி தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,765 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,312 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய்க்கும் 1 கிலோ 66,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்திய பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 353 புள்ளிகள் உயர்ந்து 54,102 புள்ளிகள் ஆகவும், தேசிய பங்குச் சந்தை நிப்டி 104 புள்ளிகள் அதிகரித்து 16,130 புள்ளிகள் ஆகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 77.52 காசாக இருந்தது. மதுரை உசலம்பட்டியில் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை கண்டித்து பூ வியாபாரிகள் பூக்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசலம்பட்டி சந்தை திடல் பகுதியில் பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகின்றது. இப்பகுதியில் சுமார் 200 மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பூ மார்க்கெட் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அதிகாரிகள் கடை ஒன்றுக்கு தலா 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார் தெரிவித்துள்ள வியாபாரிகள் பூக்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் அச்சகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அங்குள்ள அலிப்பூர் பகுதியில் இருக்கும் அச்சகத்தின் குடவுனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் உயிரிழப்பும் யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒடிசா சாலை விபத்தில் பலியானவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சோகமான நேரத்தில் பலியான நபர்களின் குடும்பங்களுக்கு கடவுள் வலிமை தரட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கலிங்ககாட் என்ற இடத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இலங்கையில் 40 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு மிகப்பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 420 ரூபாய்க்கும் டீசல் 400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரு பக்கம் தட்டுப்பாடு, மற்றொரு பக்கம் விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பை விமான நிலையத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களுடன் சூடான் செல்ல முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் சூடானில் இருந்த தங்கத்தை கடத்தி வந்து அதனை இந்தியாவில் விற்பனை செய்து மீண்டும் பணத்துடன் திரும்பிய போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பலில் உள்ள மற்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெருவில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் பொதுமக்கள் கோமாளிகள் வேடமிட்டு சாலையில் ஊர்வலம் சென்றனர். இதில் பங்கேற்ற நபர்கள் பெரிய காலணிகள், வண்ண வண்ண உடைகள் என கோமாளிகளைப் போல வேடமிட்டு மக்களை மகிழ்வித்தனர். கோமாளி வேடமிட்டு மக்களை சிரிக்க வைத்த ஜோஸ் ஆல்வரஸ் என்பவரின் நினைவாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ரோமானியா சென்றுள்ள பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் அங்குள்ள உக்ரைன் அகதிகள் முகாமை பார்வையிட்டார். பின்னர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக அவர்களிடம் இளவரசர் சார்லஸ் தெரிவித்தார். உக்ரைன் போர் தொடங்கிய பின்பு பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் ரோமானியா செல்வது இதுவே முதல் முறையாகும். கின்னஸ் உலக சாதனை மூலம் உலகின் மிக வயதான நபராக அறிவிக்கப்பட்ட வெனிசுலாவைச் சேர்ந்த முதியவர் தனது 113 வயதில் அடியெடுத்து வைக்கிறார். 1909 ஆண்டு பிறந்த இவர் நாளை தனது 113 பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 41 பேரக்குழந்தைகள், 30 கொள்ளு பேரக்குழந்தைகள் உள்ள ஜுவான் வென்செட் மோரா நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அவரது குடும்ப மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட போர்க்கப்பல் ஜெர்மனியை சென்றடைந்தது. ரஷ்யாவின் போர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் மக்களுக்கு இந்த மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. உக்ரைன் ராணுவத்திற்கு அமெரிக்கா தருவதாக அறிவிக்கப்பட்ட ராணுவ ஆயுதங்களும் இந்த கப்பலில் செல்கின்றன. நாட்டில் குரங்கம்மை நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதால் நெதர்லாந்து நாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து குரங்கம்மை தடுப்பூசியை வாங்க உள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசியை ஸ்பெயினில் உள்ள 17 மண்டலங்களுக்கு வழங்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஸ்பெயினில் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 55 அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஆதரவாக பேரணி சென்றவர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் கலைத்ததால் கலவரம் வெடித்தது. போலீசார் மீது பதில் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தானில் மறுதேர்தல் நடத்தக்கோரி பெஷாவரில் இருந்து இஸ்லாமாபாத்துக்கு பேரணி செல்ல தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இம்ரான்கான். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட 21 பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தனது இதயத்தை சுக்குநூறாக நொறுக்கிவிட்டதாக போப்பாண்டவர் பிரான்சிஸ் மிகுந்த வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். ஆயுதங்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததால்தான் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும் என்று வாட்டிகன் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த மக்கள் இடையே அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் குடும்பங்களுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றிய செலன்ஸ்கி 19 அப்பாவி குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்தாா்.